ஆதி முதற்கொண்டே தேவன் அன்பாகத்தான் இருக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் கோபமுள்ளவர், புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் மிகவும் அன்புள்ளவர் என்பதெல்லாம் தவறான புரிதலும், அது தவறான பிரசங்கமும் கூட. கீழ்ப்படியாத, தேவனுக்கு முழுக்க செவி கொடுக்காத மனிதர்கள் தாங்களே தெரிந்து கொண்ட வாழ்க்கையின் கட்டமைப்பே தேவனே அவர்களுக்கு அப்படியாய்கூட காண்பித்தது என்பதே நிதர்சனம். சுயநீதி எழும்பினபடினாலே இன்னும் அவர்களுடைய பாவமும் சிந்தையும் மோசமானதை தவிர அது தேவனிடத்தில் சேர்வதாக இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 4:8, தேவன் அன்பாகவே இருக்கிறார்.